ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜேம்ஸ் ஏலனுடைய அஸ் அ மேன் திங்க் அப்படிங்கிற புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அஸ் அ மேன் திங்க் அப்படிங்கிற இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயந்தான் நாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான கருத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தகத்தை ஜேம்ஸ் ஏலன் எழுதியிருப்பார் இவர் ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ரைட்டர் இந்த புக்கில் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மனம் அதாவது மைண்ட் நம்ம மனசு தான் வந்து ஒரு மிகப்பெரிய பவர் மிகப்பெரிய சக் சக்தி அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது நம்ம மனதில் நினைக்கிற விஷயங்கள் அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஷேப் அதாவது அதோடைய வடிவம் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் நமக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ எல்லாமே வந்து நம்மளுடைய மனதின் எண்ணங்கள் மூலமாக தான் வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் வந்து தெளிவுபடுத்தியிருப்பார் இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் இப்போ இந்த பு புத்தகத்தில் கொடுத்துருக்கிற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய தாட் அவருடைய எண்ணமும் அந்த மனிதனுடைய குணமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அஸ் அ மேன் திங் திங் ஹிஸ் ஹாட் ஸோ இஸ் ஹீ அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு கோட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மனிதன் மனதில் என்ன நினைக்கிறானோ அதுதான் அவனுடைய நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இப்போ வந்து ஒரு பிளாண்ட் அதாவது ஒரு செடி வந்து விதைக்கிறோம் அந்த செடி விதைக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரியான நிறத்தில் கலரில் தான் இப்போ வந்து வரும் இப்போ வந்து நம்ம ஒரு வெண்டைக்காய் செடியை விதச்சிட்டு அதில் கத்திரிக்காய் முளைக்கும் எதிர்பார்க்கறது எப்படி இருக்குன்னா ஒரு முட்டாள்தனமாக தோணும் அதே மாதிரி தான் மனசில் கூட நம்ம நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை மனசில் விதைச்சோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அதுவே நம்ம நெகட்டிவான விஷயங்களையே சிந்திச்சுக்கிட்டு அதையே வந்து மைண்டில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு பாய்ஸ்னஸ் தாட்டாக இருந்துட்டு நம்ம வந்து பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்குறது எப்படின்னா வெண்டக்காய் விதையை விதைச்சிட்டு கத்திரிக்காய் வந்து எதிர்பார்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு அதே மாதிரி மனிதனுடைய மனம் வந்து எவால்வ் ஆகுறதுக்கு சிந்தனையை வந்து ரொம்பவே மாற்றி ரொம்ப பாசிட்டிவிட்டியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அதே மாதிரி யூ ஆர் த மேஸ்டர் ஆஃப் யுவர் ஃபேட் உன்னுடைய தலை தலைவிதியுடைய தலைவண்ணி அதாவது உனக்கு வந்து என்ன தலைவிதி எழுதிருக்கு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் தலைவிதி அப்படின்னு சொல்லுவாங்க தலைவிதிங்கிறதே நம்மளுடைய சிந்தனை தான் அதே மாதிரி மனிதனுடைய மனதில் வந்து ஆள் மனது ஆள் மனதில் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப தவறாகவே நினச்சிக்கிட்டுருப்போம் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ஞ்சு எப்படி வந்து அதை நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுலாம் மனிதனுடைய ஆன்மா சோல் வந்து ரொம்பவே பியூரிஃபை அதை வந்து புனிதப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் என்னென்னா நம்ம மனதில் வந்து கெட்ட எண்ணங்களை எல்லாமே ஒழிச்சு கட்டிட்டு ரொம்பவே நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ப்ளாசம் ஒரு பூத்து பூத்துக்குழுங்கக்கூடிய பூ போல மாறிடும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஆலன் சொல்லியிருப்பார் ஸோ இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மைண்ட்ஸை மைண்டில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி வறுமை அப்புறம் பிணி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தான் நமக்கு வந்து அது கொண்டு வரும் அதனால் அந்த விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம ரொம்பவே சந்தோஷமாக மனசை வச்சுக்கணும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நினைக்கணும் ரொம்ப பொறுமையை வளர்த்துக்கணும் அன்பு செலுத்தணும் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாமே ஆலன் வந்து ரொம்பவே அற்புதமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக அவர் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் தாட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் அப்புறம் வந்து சூழ்நிலைகள் சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து சூழ்நிலையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது ஒரு அடிதடி நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த சுச்சுவேஷனுங்கிறது அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபேக்டர் தான் இருந்தாலும் கூட நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சுச்சுவேஷன் இருக்குது இப்போ ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு சண்டை மீன்ஸ் ஒரு பேசி க சத்தமாக கத்திகிட்ருக்காங்க அப்படிங்கிற இடத்துல நம்மளும் போய் வயலண்டாக கற்றுனா என்ன ஆகும்னா அந்த இடத்துல ரொம்பவே மிகப்பெரிய அளவில்

அப்போ அந்த சூழலில் கூட நம்ம வந்து ரொம்பவே பொறுமையாக அந்த விஷயங்களை காது காது கொடுத்து கேட்டுட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை கூட நம்ம மாற்றிக்கலாம் அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம வந்து பாசிட்டிவாக அதை பற்றி விஷயங்களை திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது மாறும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருக்கிறாரு சர்க்கம்ஸ்டான்சஸ் க்ரோ அவுட் ஆஃப் தாட்ஸ் அதாவது சூழ்நிலைகள் கூட நம்மளுடைய எண்ணங்கள்னால வளரும் அதாவது நம்ம ரொட்டீனாக வந்து நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய அந்த ஒரு எண்ணமே வந்து நம்மளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அதே இது நம்ம தோற்று போயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய எண்ணமே நம்மளுக்கு வந்து தோல்வியை கொடுத்துரும் சூழ்நிலைகள் வந்து நம்மளுடைய எண்ணங்களால் தான் உருவாக்கப்படுது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எண்ணங்களை வந்து நல்ல விதத்தில் கொண்டு வந்துடணும் இதைத்தான் வந்து ஆலன் வந்து அந்த டாபிக்ல கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி இக்னோரன்ஸ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா சில நேரங்களில் நம்ம கண்டு கொள்ளாமல் இருப்போம் அதாவது நல்ல நம்மளுடைய தவறுகளை கூட நம்ம கண்டுக்கிறாமல் இருந்துட்டு இருப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே கெடுதல் கொடுக்கும் தான் அவர் வந்து சில நேரங்களை சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி நல்ல விஷயம் வந்து கெட்டதை வந்து என்றைக்குமே உருவாக்க முடியாது குட் கேனாட் ப்ரொடியூஸ் ஈவில் அப்படிங்கிறது தான் அவருடைய அடுத்த விஷயம் அதாவது ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாரு அவர் வந்து மச்சவங்களுக்கு தீமையை ஏற்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஒரு இப்போ நல்ல விதை விதைக்கிறாங்க இப்போ ஒரு ஆப்பிள் ஆப்பிள் விதை விதைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது ஆப்பிள் தான் கொடுக்கும் மாதிரி நல்ல எண்ணம் வந்து நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி யூ ஆர் வாட் யூ திங்க் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நீங்கள் இந்த விஷயத்தை தான் அவர் வந்து பல்வேறு டைமென்ஷனில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது உங்களுடைய ப்யூரிட்டி இம்பியூரிட்டி இது எல்லாமே வந்து நீங்களே உங்களுக்குள்ளே தான் எந்த ஒரு மனிதனுமே வந்து கெட்டவனோ நல்லவனோ பிறக்கும் போது கிடையாது அவனுடைய அந்த எண்ணங்கள் செயல்பாடுகள்னால தான் வந்து அவனுடைய நன்மையோ தீமையோ வந்து தீர்மானிக்கப்படுது அதாவது ஹிந்துவிசமில் சொல்கிற மாதிரி கர்மா அப்படிங்கிற விஷயம் வந்து செயல்கள் நம்மளுடைய செயல்கள் தான் வந்து நம்மளுடைய தரத்தையே தீர்மானிக்குது எக்ஸாம்பிளுக்கு திருக்குறளை கூட பிறந்த குலத்தை விட அவருடைய செயல்பாடைத்தான் வந்து ரொம்பவே சிறப்பாக சொல்கிறாங்க அதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் சில விஷயங்களை வந்து சுற்றி அவர் சொல்லியிருக்கிறார் அப்புறம் வந்து டிஸ்கவர் த ஹிடன் பவர் வித்தின் ஜூ உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய சக்தியை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதாவது சில பேருக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து பாட்டு பாடுவாங்க சில பேர் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க சில பேருக்கு வந்து ரொம்பவே கார்டனிங் பண்ணுறது அதாவது மரம் வைக்கிறது செடி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் அதே இது அவங்க வந்து அந்த விஷயத்தை ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக ரொம்பவே ஈடுபாட்டோடு பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஜேம்ஸ் ஆலன் வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக கரப்ட் தாட்ஸ் அதாவது சில நேரத்தில் கெட்ட எண்ணங்கள் புவரான விஷயங்கள் அதெல்லாம் வந்து வராமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுக்கணும் தடுக்கணும்னா அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் நிரப்பிட்டோம்னாலே கெட்ட விஷயங்கள்லாம் ஓடி போயிடும் இப்போ வந்து நம்ம மைண்டை வந்து எம்ட்டியாக வச்சுக்கிறோம் நல்ல விஷயத்தை பற்றி திங்க் பண்ணாமல் இருந்தோம்னா கெட்ட விஷயம் தானாக வந்து ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல செயல்பாடுகள் நமக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜேம்ஸ் ஆலனுடைய ஒரு கருத்து அடுத்தது பியூட்டிஃபுல் தாட்ஸ் அதாவது அழகான எண்ணங்களுடைய வர்ணம் அதாவது அதனுடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்யூர் தாட்ஸ் வந்து கிறிட்டு கிறிஸ்டலைஸ் ஹேபிட் அதாவது நம்ம அழகான எண்ணங்களை வந்து கண்டிப்பாக அதை ஒரு பழக்கமாகவே ஆக்கிக்கிறணும் நம்ம பழக்கமாகவே ஆக்கிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி பீஸ் அப்புறம் வந்து ரொம்பவே அமைதியான மனதை கொடுக்கும் இதனால் நமக்கு வந்து பெர்சிவரன்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மேம்படும் நம்மளுடைய பேச்சு எண்ணம் செயல் செயல்பாடுகள் சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக மாறிட்டுருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தாட் ஷேப்ஸ் இவ்வாஸ்தக்கம்ஸ்டான்ஸஸ் உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய சூழலை வந்து தீர்மானித்து அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் தாட் ஆன் ஹெல்த் அண்ட் த பாடி இந்த விஷயத்த வந்து ஜேம்ஸ் ஆலன் வந்து ரொம்பவே நுணுக்கமாக சொல்லியிருப்போம் அதாவது நம்மளுடைய எண்ணத் எண்ணத்தினால உடல் நலத்தில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் ஸோ இப்போ பார்க்குறோம் என்னென்னா இந்த பாடி இஸ் எ டெலிகேட் அண்ட் பிளாஸ்டிக் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பொருள் தான் அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் நம்ம என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை வந்து அது கண்டிப்பாக நமக்கு திருப்பி கொடுக்கும் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு அது தெரியாது நம்ம எதை வந்து நம்ம நம்ம மைண்டு நம்மளுடைய பிரெயின் இது எல்லாத்துக்கும் இம்ப்ரெஷன் கொடுக்குறமோ அதை தான் அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் இது ஜஸ்ட் லைக் ஒரு அதுக்கு வந்து நல்லது கெட்டதுங்கிறதே தெரியாது நம்ம எதை நினைக்கிறோமோ அதை வந்து அதை நமக்கு திருப்பி கொடுத்துரும் அதனால அன்லாஃபுல் அதாவது ஒரு முறையற்ற எண்ணங்கள் செயல்பாடுகள் இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோயாக கொடுத்து நம்ம உடல் நலத்தை பாதிக்கும் நல்ல எண்ணங்கள் வந்து நம்ம உடல் வலிமையை கொடுக்கும் இளமையை கொடுக்கும் அப்புறம் வந்து அழகை கொடுக்கும் டிசிஸ் அண்ட் ஹெல்த் இது எல்லாமே வந்து நம்மளுடைய கெட்ட எண்ணங்களுடைய ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம் சிக்கான தட் அதாவது ரொம்பவே மோசமான எண்ணங்கள் கண்டிப்பாக வந்து மோசமான விளைவுகளை தான் உண்டு பண்ணும் நம்மளுடைய பயம் நம்மளுடைய பயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை கொல்லக்கூடிய ஒரு புல்லட் நம்மளை கொல்லக்கூடிய ஒரு குண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதிக அதிகமாக நம்ம வந்து பயப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அங் அங்ஸைட்டி பயத்தினால உடல் இருக்கூடிய கிட்னிலருந்து ஹார்ட்லருந்து பிளட் ஃபங்க்ஷன்லேருந்து பிளட் பாய்சனிங்லேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய உடல் நலத்தை தீர்மானிக்குது அதாவது அவர் ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்லியிருப்பார்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுல இருந்த ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட சின்ன குழந்தைக்கு உள்ள ஒரு ஸ்மைல் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு தேஜஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதை என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனசில் வந்து கவலை வித ஒரு விஷயமே இல்லை ஒரு நல்ல எண்ணங்கள்னால அவங்க முகம் அந்த இது அந்தளவுக்கு ஒரு பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு இதனால நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வந்து எத்தனை வயசாக இருந்தாலுமே அது ஒரு பிரச்சனை கிடையாது வயதுங்கிறது ஒரு நம்பர் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை வந்து இளமையாகவும் நம்மள வந்து ஒரு தெளிவாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின் சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆலன் இந்த புத்தகத்தில் ரொம்ப அற்புதமாக தெளிவுபடுத்தி